சீதாராம் வணக்கம். மேற்கொண்டு திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் தான் பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் 37 விஷயங்கள் பார்த்துருக்கோம். அவனருக்கே பெற்றேனோ திருக்கட்சியார் திருக்கட்சி போலேன் முதல் 37 விஷயம் பார்த்தோம். திருக்கட்சி நம்பிக்கை பண்ண அனுகிரகத்தை பார்த்தோம். திருக்கட்சியினோடு பெருமாள் நேரவே பேசினார். பொதுவாக திருக்கட்சி நம்பிக்கை மூலமாக தான் ராமானுஜருக்கு குருநாதர் கிடைச்சார், ஆச்சாரியன் கிடைச்சார். மகாபுருன்னு ஆசிரிக்க சொல்லுன்னு அங்கேருந்து ஸ்ரீ ராமானுஜர் கிளம்பி ஸ்ரீரங்கத்துக்கு கிளம்ப, ஸ்ரீரங்கத்துலேருந்து பெரிய நம்பிகள் வர ரெண்டு பேரும் மதுராந்தகத்தில் சந்திச்சுண்டா ஏரிகாத்த ராமர் சந்நிதியில். பொதுவாக இவர் ஏரிகாத்த ராமர்னே சொல்கிறது. அந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள் ஆண்ட காலத்தில், பிரிட்டிஷ் ஆண்ட காலத்தில், ஒரு சமயம் பக்கத்தில் ஜனகவல்லின்னு தாயாருக்கு பேர் அங்கே மதுராந்தகத்தில். அந்த தாயாருக்கு சம்ரோக்ஷணம் பண்ண கும்பாபிஷத்துக்காக அந்த கோவில் கட்டுறதுக்காக கல்லாம் வாங்கி வச்சுருந்தான். திடீர்னு ஒரு வெள்ளம் வந்துடுச்சு. திடீர்னு ஏரியில் வெள்ளம் வந்தோடனே வெள்ளம் அந்த ஏரி உடச்சிக்கும்னு சொல்லும் போது அந்த கலெக்டரை வந்து யாச்சிச்சான். இது மாதிரி வந்து கூர்ஜனங்கள்லாம் கேட்டால் நீங்கள் அந்த கல்லை கொடுங்கோ, கல்லை கொடுத்தா அந்த ஏரி அடைச்சிடலாம், மண்ணால் அடைச்சிடலாம், அடைச்சா ஏரியை காப்பாற்றினா ஊரில் வெள்ளம் வராமல் ஊரை காப்பாற்றலாம்னு சொல்லும் போது அவள் தரமாட்டேன்னு சொல்லிட்டான். அப்போ அவனுக்கு கோவம் வந்தது. உங்கள் தெய்வம் காப்பாற்றமான்னு கேட்டான். அது மாதிரி அப்படி கேட்டுட்டு இருந்தாலும் கூட அந்த ராத்திரி பாட திடீர்னு மழை கொட்டுறது, அந்த கலெக்டரால் இருக்க முடியல. அவன் நேரம் ஓடி வந்து அவங்ககிட்ட வந்து பார்த்து பார்த்தா ஏறிக்கிட்ட ரெண்டு பேரும் நின்று வில்ல வச்சுன்னு காத்துட்டுருக்காளாம். ராமரும் லக்ஷ்மணும் காத்துட்டுருக்காளாம். தூரக்கேது பார்த்து ஆச்சரியப்பட்டான். அந்த பிரகாசமான அந்த அப்ராகிருதமான திவ்ய மங்கலத்தை பார்த்தான், பிரகாசமான அந்த திருமேனியை பார்த்தான். அப்புறம் அன்னைக்கு ராத்திரி முழுக்க அப்புறம் ஏரியை வந்து தண்ணி வந்து ஊருக்குள்ளே வராமல் வச்சு அணையை காப்பாற்றி அந்த ஏரியை காப்பாற்றி கொடுத்தார் அவன். அடுத்த நாள் அவன் அதை உணர்ந்து பின்னாடி அவனே வந்து அந்த ஜனகவள்ளியும் கூட தயார் சந்நிதியை இந்த சம்ரோக்ஷம் பண்ணி கொடுத்தான், கும்பாஷம் பண்ணி கொடுத்தான், அந்த சன்னதி கட்டி கொடுத்தான்னு கதை உண்டு. பொதுவாக இது கதை, பொதுவாக மதுராந்தக கதை வந்து ஏரி காத்த ராமர். ஆனால் ஏரின்னு சொல்கிறது என்ன கேட்டால் சமுத்திரம். பொதுவாக சமுத்திரமாக கடலில் ராம் பகவான் இருக்கார். சமுத்திரத்துலேருந்து தான் மழை உற்பத்தி ஆகுது. மழை உற்பத்தி ஆகி கடைசி நதிகளாக வந்து பிரவாகிச்சு போய் கடைசி சமுத்திரத்தில் போய் கலந்துருது. அது நதிகள் போல் ஆழ்வார்கள் கலாம். ஆழ்வார்கள்லாம் அந்த காலத்தில் அப்பப்போ தோன்றி அனுபவிச்சுட்டு பெருமாடை போய் கலந்துட்டான். இந்த அனுபவத்தை தேக்கி வைக்கணும் இல்லையா? அப்போ எப்போ ஒரு ஜலம் நம்மளுக்கு எப்போ எது எப்போதும் உபயோகப்படும்னா ஏரி தான். ஊரில் ஒரு ஏரி வெட்டிட்டா அந்த மழை ஜலம்லாம் தேங்கி இருக்கும், தேங்கி இருந்து அந்த மழை ஜலம் வருஷம் முழுக்க உபயோகப்படும். ஏரி தான் முக்கியமான உபயோகமாக இருக்கும். நதி கூட வெயில் காலத்தில் வறண்டு போயிடும், ஆனால் ஏரி எப்போதும் இருந்து காப்பாற்று மாதிரி. அது ஏரி போல் இருந்தவர் தான் ஸ்ரீ ராமானுஜர். அதனால ஏரி காத்துறாம் ராமாயணம் முன்னாடி உள்ள ஆச்சாரியனோட முன்னாடி ஆழ்வார்கள் அனுபவம், வேத சாஸ்திரங்கள், ஆழ்வார்கள் பின்னாடி புராணங்கள், அப்போ பின்னாடி ஆச்சாரிய அனுபவத்தெல்லாம் சேர்த்து வச்சு நம்மளுக்கெல்லாம் கொடுத்தார். ஏரி எப்படி ஜலத்தை தங்கிட்ட வச்சு பாதுகாத்து நம்மளுக்கு உபயோகப்பட கொடுக்குமோ அதுபோல் ஏரி போல் ஸ்ரீ ராமானுஜர் இருந்து நம்மளுக்கு கொடுத்தனால அவர் ஏரி காத்த ராமன் அந்த இடம்னு சொன்னால் வெளியாக பொதுவாக பார்த்தா ஒரு ஏரியை காப்பாற்றினாலும் கூட கதையாக இருந்தாலும் ஏரின்னு சொல்லப்படுது. ஸ்ரீ வைஷ்ணுன்னு யாரும் கேட்டால் சுவாமி ராமானுஜரா ஏரின்னு சொல்கிறோம். நதிகள்லாம் ஆழ்வார்கள் இருக்கார், கடல் வந்து பெருமாளாக இருக்கார். அப்படிங்கும்போது அந்த ஏரியை காத்து கொடுத்தோம், ஏரியை வந்து காத்து கொடுத்தோம். அந்த ஏரியை வந்து பெரிய நம்பர் மூலமாக காத்து கொடுத்தது நம்மளுக்கு. அந்த ஏரியை நம்ம கொடுத்த க்ஷேத்திரம்னால ஏரி காத்துராமன்னு ஒரு பொதுவான பேரும் உண்டு. அதுக்கப்புறம் இப்போ இன்றைக்கி 38 விஷயத்துக்கு போகிறோம். அவன் மேனி ஆனேனோ திருப்பானார் போலேன்னு சொல்லி 38 திருப்பானாழ்வார் பற்றி சொல்கிறான். திருப்பானாழ்வார் சொல்வார் திருச்சி உறையூரும் ஊர். இன்றைக்கி நாச்சியார் கோவில், நாச்சியார் கோவில்னு சொல்கிறா. அங்கே தாயாருக்கு பேர் கமலவள்ளி தாயார் பேர். அந்த பெருமாளுக்கு அங்கே பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதர் தான் அங்கே பெருமாளாக இருக்கார். ஆனால் அங்கே தான் அழகிய மணவாளன் பேர். அந்த ஊருக்கு தான் அவர் மாப்பிள்ளை. கமலவள்ளி தாயார் திருக்கல்யாணம் பண்ணின்ற சேர்ந்து தொண்டு இன்றைக்கும் கமலவள்ளி தாயாரோட சேர்த்தி உற்சவம். பங்குனி மாதம் ஆயுள் நட்சத்திரத்தில் சேர்த்தி உற்சவம். பங்குனி மாதம் ஆயுள் நட்சத்திரம் தாயாரோட திருநட்சத்திரமாக இருக்க தொண்டு அந்த பங்குனி மாதம் ஆயுள் நட்சத்திரம் அன்னைக்கு கமலவள்ளி தாயாரோட ரங்கநாதர் ஸ்ரீரங்கத்துலேருந்து பெருமாள் நம்பருமா ஏந்தொருளி அங்கே சேர்த்தி உற்சவம் கண்டுவிடுவார். அந்த பெருமாளுக்கு தான் என்ன பேருன்னா அழகமணவாளன் பேர், சுந்தராஜ பெருமாள் பேர். புது அந்த ஊரில் தான் அவர் மாப்பிள்ளை. ஸ்ரீரங்கத்தை பொறுத்த வரைக்கும் பெருமாள் வந்து பிள்ளையாக இருக்கார். திருச்சி உறையூர் நாச்சியார் கோவிலை பொறுத்த வரைக்கும் பெருமாள் மாப்பிள்ளையாக இருக்கார். அங்கே தான் அழகிய மணவாளன் கூட பேர். அங்கே தான் கரெக்டாக பொருத்தமாக இருக்கும். அந்த க்ஷேத்திரத்தில் இந்த உறையூர் அந்த நாச்சியார் கோவில் தான் திருப்பானாவில் அவதாரம் பண்ணார். பானர் குளத்தில் பிறந்தவளா அந்த காலத்தில் அவரை வந்து உள்ள கோவிலுக்குள்ளே அனுமதிக்கலை, போய் பெருமாள் சேவிக்க அனுமதிக்கலை. எல்லாரும் எந்த பெரிய பெருமாளை போய் ஆசையாக பார்க்குறோமோ அந்த பெரிய பெருமாளை சேவிக்கூடிய பாக்கியம் அவருக்கு இல்லை.
ஸோ அந்த சே அந்தா கூட அவர் அதை பற்றி வருத்தப்படலை. அவர் கொஞ்சம் வருத்தம் இருந்தால் கூட என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த காவிரிக்கரையில் கொஞ்சம் நல்லா பாடக்கூடியவர், யாழம் விட்டுன்னு பாடிண்டே இருக்க பாடிண்டே இருப்பார். ஒரு சமயம் இவரோட பக்தி உலகது, இவர் எப்படியும் உள்ளே தான் போய் தான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டார் பெருமா. இவர் அப்பேற்பட்ட அத்தியந்த பக்தராக இருந்து ஆழ்வார், அவதாரம் பண்ணி தன்னை விட்டு பிரிஞ்சிருக்கார், தன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறார், துடிக்கிறார். ஆனால் அவருக்கு அந்த அனுமதி கிடைக்கலை. அதனால் என்ன பண்ணுறார், தான் எப்படியான அவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்கு ஒரு லீலை பண்ணான் பகவான். ஒரு சம் காவேரிக்கரையில் வந்து அப்படியே யாழமிட்டுன்னு பாடின்ட்டுருக்கார். அப்போ லோகசாரங்கன் கூடிய அந்த கோவில் அர்ச்சகர் பட்டர் வந்து பெருமாளுக்கு தீர்த்தம் கொண்டு வரத்துக்காக அங்கே போகிறார். பெருமாளுக்கு தீர்த்தம் கொண்டு வரத்துக்காக அங்கே போகும்போது என்ன ஆச்சுன்னா, இவர் குறுக்க பாடின்ட்டுருக்கார். போகிற வழியில் அவர் நிற்கும்போது இவர் பார்த்தா அண்ணண்ட போ அண்ணண்ட போ நகரு நகரு அப்படின்னு சொல்கிறார். இவர் காதலே விழ உலக நினைப்பே இல்லாமல் இவர் பாடின்ட்டுருக்கார். கடைசியில் அவர் கோபம் வந்து என்ன பண்ண, கீழே உள்ள கல் எடுத்து அவர் நெத்தியில் அடிச்சுட்டோன்னா சட்டன் உணர்வு ஏற்பட்டு விலகினார். அப்போ திருப்பாநாழ்வாருக்கு என்ன தோணித்து அப்படின்னு கேட்டால், ஆஹா, அவள் பெருமாளுக்கு தீர்த்தம் கொண்டு போகிறதுக்காக அந்த கைங்கிறத்துக்கு வந்திருக்கா, அந்த கைங்கிறத்துக்கு நம்ம இடைஞ்சலாக இருந்தோமே. இதுதான் ஒரு பக்த லட்சணம் தான், வைஷ்ணவ லட்சணம் கேட்டால் தங்க இன்னொருத்தர் நம்மளை குறை சொன்னால் கூட, குறையிலாட்டால் கூட குறை சொன்னால் கூட, ஆமாம்மா என்கிட்ட அந்த குறை இருக்குது அப்படின்னு அதை ஒத்துண்டு ஒதுங்கி போகிறது தான். உடனே இப்படி போனோடனே அவர் தீர்த்தம் எடுத்துன்னு போயிட்டார். அங்கே போய் பெருமாள் திருமேனிக்கு பார்த்தா அந்த ஆஜானுபவம் அந்த பெருமாள் நெத்திலேருந்து ரத்தம் கொட்டுருதான், குடுதேசையை முடிய வைத்துன்னு நெத்தியில் திருநெட்டிலேருந்து ரத்தம் கொட்டுறது பார்த்தோன்னே இவருக்கு அதிர்ந்து போனார். அதிர்ச்சி பண்ண என்ன அபச்சாரம் ஏற்பட்டதுன்னு கேட்டான். உடனே பெருமாள் ஆவேசிச்சு அந்த ஆழ்வானை கொண்டு ஆழ்வாரை கொண்டு வான்னு சொல்ல, தோல் சுமந்தனு கொண்டு வான்னு சொல்ல, நீ தானே அவனை அடித்த, அந்த அடி நான் வாங்கிட்டேன், அதனால் எனக்கு ரத்தம் வந்ததுன்னு சொல்ல, உடனே ஆழ்வாரை வந்து சுமந்துன்னு வந்து கூப்பிட்றார். ஆழ்வார் வரமாட்டேன்னு சொல்ல, நீங்கள் பெருமாளுக்கு கைங்கினு பண்ணுறவா, உங்கள் தோளில் நான் வருதா, உங்கள் தோளை நான் சவாரி பண்ணுறாது மாட்டேன்னு சொல்ல, இல்லை இல்லை பெருமாளோட உத்தரவுன்னு சொல்ல, அது ஏறிந்தால் கூட கூணி குறிந்து வராளாம். அந்த முனிவாகனர் பேர், அந்த அந்த அழகான அந்த ஆழ்வார் எழுப்ப முனிவாகனர் அப்படி வந்து எழுந்தொழ பண்ணி ஊரே அவரை திரண்டு பார்த்து உள்ளே போய் பெருமாள் அப்போ தான் முத முதல்ல சேவிக்கிறார். பிறந்த நாள்லேருந்து இது வரைக்கும் அவன் பெருமாளை பார்த்ததில் முத முதல்ல பார்த்தோன்னே பாதாதி கேசம் அனுபவிக்கிற பத்தே பாஷத்தை அனுபவிச்சான். அனுபவித்து அவர் திருமேனியிலே போய் கலந்தார். அதனால அவர் மேனி ஆனேனோ திருப்பானாரை போலேன்னு ஒரு விஷயம். அது முதல் பாசத்தோட அமலாதிபிரான் அடியார்க்கெண்ணை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விழையாட்படி வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிமானவன் நீல் அரங்கத்தமான் திரு கமலப்பாதம் வந்தன் கண்ணிலில் ஒக்கின்றதே அமலாதிபிரான் சொல்ற. அமலன்னா பரிசுத்தமானவன், எந்த தோஷமும் இல்லாதவன். பொதுவாக நம்ம சம்சாரத்தில் தோஷத்தோட தான் பிறக்கிறோம், பாப புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்காக பிறக்கிறோம், தோஷத்தோட தானே பிறக்கிறோம். ஆனால் எந்த தோஷமும் இல்லாமல் பவித்திரமாக இருக்கக்கூடிய பரிசுத்தமான அமலன் ஆதிபரன், எல்லாருக்கும் ஆதியான இருக்கிற சுவாமி, ஆதியாக இருக்கிற சுவாமி ஸ்ரீமன் நாராயண். அமலாதிபிரான் அடியாருக்கு என்னை ஆட்படுத்த, என்னை அடியாருக்கு ஆட்படுத்த வேண்டாமா, என்னை அடியாருக்கு அடியாருக்கு அப்போ கூட என் பெருமாளை பார்த்து உனக்கு நான் ஆட்படணும்னு கேட்காம அடியாருக்கு என்னை ஆட்படுத்த, இதனால் மட்டும் நான் பெருமாளை பார்க்கறத பெருமாள் அடியார்களை பார்த்துட்டே தான் இருந்தேன். பெருமாள் அடியாருக்கு ஏதோ என் தெரிஞ்சோ தெரியாமல் மறையமாக நான் உபகாரம் பண்ணியிருக்கேன். அடியாருக்கு என்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோ நிமலன் நின்மலன் நீதிவானவன் அப்படின்னு சொல்கிறாங்க. விமலன் கேட்டால் இன்னொருத்தரோட அசுத்தத்தை போகக்கூடிய, நம்மளோட கல்மஷத்தை போகக்கூடியவன் பகவான் தன் கடாட்சத்தினாலும் போகக்கூடியவன் அனுகிரகத்தினாலும். அப்புறம் வந்து விமலன் நின்மலன் ரெண்டு சொல்ல, நிமலன்னா அடியாருடைய குற்றத்தை பார்க்காத பரிசுத்தமானம், அதனால் நிமலன் நின்மலை. ஒரு கால் அவாக்குள்ள அசுத்தம் இருந்தால் கூட அந்த அசுத்தத்தை போக்கக்கூடிய அப்படி ரெண்டு அர்த்தம். அதனால் பல அர்த்தம் சொல்ற, அமலாதிபுரம் அமலன் சொல்கிறார், விமலன் சொல்கிறார், நிமலன் சொல்கிறார், நின்மலன் சொல்கிறார், நாலு விதம் சொல்கிறார். அது அவரே பரிசுத்தமாக இருக்கக்கூடியவன், அடியாருக்கு குற்றத்தை பார்க்கக்கூடிய பார்க்காதவன், ஒரு கால் அடியார்கிட்ட ஏதாவது குற்றம் இருந்தால் அந்த குற்றத்தை போக்கியவாள பரிசுத்தமாக்கக்கூடியவன் அப்படிங்குள்ள பல அர்த்தத்தில் இங்கே படுற நிம்மலன் நின்மலன் நீதியமானவன் நீல அரங்கத்தம்மான் அப்படின்னு சொன்ன அடியாருக்கு விமலன் விமர்க்கன் விரையார் பொழி வேங்கடவன் சொல்ல, இங்கே இங்கே வந்து ரங்கநாதர் வந்து தான் பார்க்குற, ரங்கநாத் பாதத்தை பார்க்குற, சரணத்தை பார்க்குற, இந்த சரணத்தை அழகாக அப்படி வச்சுருந்து ஒரு கால சரணத்தை நின்று ஒரு கால ஒரு சரணத்தில் ஏசா மடக்கின்ற கோலம். இந்த சரணம் பார்த்தா கமல பாதமாக இருக்குது, இந்த கமல பாதம் அப்படியே விசாலமான அந்த சரணத்தை பார்த்தோன்னு, இந்த சரணத்தை பார்த்தோன்னு இவன் ஏன் ஸ்ரீரங்கம் இங்கே வந்து விரையார் பொழி வேங்கடவன் ஏன் கேட்டான். பொதுவாக ஒரு நதியில் போய் நம்ம இறங்கினா என்ன பண்ண, ஆழம் தெரியறதுக்காக ஒரு காலை விட்டு பார்க்கணும். அப்போ ஒரு காலை வந்து படி மேலே வச்சுட்டு ஒரு காலை விட்டு ஆழமாக இருக்கான்னு பார்த்து ஆழம் பார்த்து இறங்கணும் இல்லையா. இப்போ பெருமாளை வந்து அணிவிக்கணும், முத முதல்ல பார்க்குறார், அப்படி உருகிறார் பெருமாளை அணிவிக்கணும்னு சொல்லிட்டு முதல் முதல் பார்த்தோன்னே அந்த அனுபவத்தில் கலந்து அதோட முழுகி போயிட்டா என்ன பண்ணுறது,
பத்து பாஷனம் பாடணும் இல்லையா, இப்போ பாதாதி கேசம் பாஷனம் பாடணும். அதுக்காக என்ன மேல் படியில் கால் வச்சுக்கிற மாதிரி மேலே மலை மேலே இருக்கக்கூடிய திருவேங்கட மேலே திருவேங்கடமுடியான பிடிச்சுண்டு இறங்குறாராங்க. அந்த மேல்படியாக திருவேங்கடமுடியான திருமலை இருக்க, கீழ் ஆழமாக ஆழமான ஜலமாக பெருமாள் இருக்க கால் விட்டு பார்க்குறாராம். அங்கே அதான் சார் அவங்கள திரு விளையாற்படி வேங்கடவன் நிமலன் நீதிவானவன் நீல் மதுரங்க நீல் மதுரங்கத்தம்மா திரு கமலப்பாதம் வந்து என் கண்ணில் ஒக்கின்றது. அந்த அழகான கமலப்பாதம் வந்து என் கண்ணில் ஒக்கின்றதே, இந்த ஒக்கின்றேன்னு சொல்கிறது கண்ணில் வந்து ஒட்டின்னு எடுத்து கண்ணில் வந்து தேய்ச்சிடுச்சு. இனிமேல் இந்த கமலப்பாதம் என் கண்ணை விட்டு அகலவே ஆகாது. அப்படி ஒரு துடிப்பு, பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும், பெரிய பெருமாளை பார்க்கணும், பெரிய பெருமாள் பார்க்கணும், நம்பெருமாளை பார்க்கணும், துடிச்சிருக்கார் இல்லையா. அப்படி துடிப்பு, அந்த துடிப்பு என்ன ஆச்சு கேட்டால் அப்படியே அந்த கண்ணில் வந்து ஒட்டின்னு தான் கண்ணில் வந்து தேய்ச்சிடுத்து உங்கள் கமலப்பாதமே என்னை விட்டு நீங்கான்னு சொல்லி பத்து பாஷனும் பாசுறாங்க. அப்போ இந்த திருக்க அந்த உண்டியமே அடுத்த பாஷையில் வந்து அடுத்த பாட்டில் வந்து பீதாம்பரத்தை அணிவிக்கிறார். அப்புறம் அவரை திரு உந்தி அணிவிக்கிறார். அப்புறம் திரு மார்பை அணிவிக்கிறார். ஆரவ மார்பதன்றும் அடியேனே ஆட்கொண்டதேன்னு சார் ஆர மார்பன் அழகான கழுத்தில் வந்து மார்பில் வந்து ஒரு தங்க டாலர் தங்க செயின் செயின் டாலர் போட்டுருக்கேன், செயின் டாலர்னு போட்டுருக்கேன். அதே சமயம் ஆர மார்பனா மகாலட்சுமி உள்ளே இருக்கா, அந்த மகாலட்சுமி உள்ளேருந்து கட்டாட்சம் பண்ணுறாளாம். ஆர மார்பதன்றும் அடியேனே பாரமாழி பழவனியை பட்டெடுத்து என் தன்னை வாரமாக்கி வைத்தான், வைத்திருந்தன் என்னுள் புகுந்தான். கோர மாதவன் செய்தன் கோல் அடியேன் திரு ஆரம மார்பதன்றோ அடியேனே ஆட்கொண்டேன்னு சொல்லி அந்த திரு ஆர மார்பாக இருக்க மார்பில் இருக்க மார்பில் மகாலட்சுமி கட்டாக்க என்னை பெருமாள் ஆட்கொண்டான்னு சொல்லி அந்த பாஷுரத்தை சொல்கிறாருங்க. அப்புறம் நூறத்தில் கண் அணிவிக்கும் போது புடையாகி புடை மிளர்ந்து மிளிர்ந்து செவரி ஓடி நீண்ட புடையாகி புடைய பெரிய பெரியவாகி புடை வளர்ந்து மிளிந்து செவரி ஓடி நீண்ட பெரிவாக கண்கள் என்னை பேதமை செய்தவனே சொல்லுவேன். பெரியவான கண் எப்படின்னா கருணாந்தலோச்சனமாக இருக்கும். கண் வந்து காது வரைக்கும் நின்றுருக்கான் பெருமாள். ஏன்னா ரெண்டு யார் வந்தாலும் அவர் கண்ணிலேருந்து தப்பிக்கவே முடியும். அப்படி இருக்க எல்லாரும் கண்ணில் யாரையும் பார்த்துருவாராம், காது வரைக்கும் நின்றுக்கூட கிடையாது. பெரியவாகி புடை பறந்து மிளிந்து நல்லா புடைச்சிருக்கு, நல்லா புடைச்சி அப்படியே கண்ணை விரித்து பார்க்குற புடைந்து மிளிந்து அது அழகான ஒரு பிரகாஷம் அடிக்கிறதாம், ஒரு பிரகாஷம் ஒரு ஜோதி அடிக்க மிளிர்ந்து அப்படி மிளிர்ந்து மிளிர்ந்து செவ்வரியோடு அழகான ஒரு செவப்பு ரேகை வருது. என்ன ரேகன்னு கேட்டால் கருணை. தன்னோட பக்தாவை பார்க்கும்போது கருணையோடு பார்க்குறாளாம், தன்னை சேர்ந்து தன்னை வந்து பார்க்குறவாள் கருணையோடு பார்க்குறாள். அந்த கண் செவந்திருக்கான், அதனால் கருப்பு செவப்பு ரேகன்னு ஓடி இருக்கான். பெரியவாகி புடை பலர்ந்து மிழுந்து செவ்வரியோகி நீண்ட பெரியவாக்கண் காதொழுக்கி நீண்டு கொடுக்க அந்த பெரிய கண்களால் பெரியவாக்கண்ணே என்னை பேதமே செய்தவன், என்னை பைத்தியம் பிடிக்க வச்சுட்டேன். அந்த திருக்கண்ணை பார்த்தோன்னு பைத்தியம் பிடிச்சி விட்டேன், பெரிய பெருமாள் திருக்கண்ணை பார்த்தோன்னு பைத்தியம் பிடிச்சி விட்டேன்னு சொல்கிறேன். இந்த இடத்துல ஒரு அனுபவம் சுவாமி ராமானுஜருக்கு உண்டு, ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். இந்த கூட ஒரு சமயம் இந்த தனுர்தாசன் கூடிய ஒரு மல்யுத்தக்காரன் ஸ்ரீரங்கத்தில் டேரா போட்டு மல்யுத்தம் பண்ணியிருந்தான். இந்த யுத்தம் அதை பார்க்க ஸ்ரீரங்க ஜனங்களாக கூடி கூட்டம் கூட்டமாக பார்ப்பாள். ஒரு சமயம் எதேச்சியாக பார்த்தார் ராமானுஜர் வரும்போது அந்த அவன் மல்யுத்தத்தை பார்க்க பெரிய கூட்டம் இருந்தது. தூரக்கேந்து பார்த்தா இந்த அவன் அழகாக தோலை தட்டிண்டு முண்டா தட்டிண்டு நல்ல இது பண்ணிட்டு அந்த மல்யுத்தம் பண்ணி காட்டுறான். மல்யுத்தம் பண்ணுறதை பார்த்தோன்னே அவன் தோல் வலிமையை பார்த்தா அவன் ஆஜான பகவாக இருக்கான், நன்னா இருக்கான், தீர்க்கமாக இருக்கான். அவனை பார்த்து சார் ரசித்தார், ரசிச்சுட்டு வந்துட்டான். அடுத்த நாள் தன் திருமாயில் வந்து அனுஷ்டானம் பண்ணிகிட்டு இருக்கார். அனுஷ்டானம் பண்ணும்போது அதே நேற்றுக்கு பார்த்து அதே தனுர்தாசன் இப்போ தன் மனைவியான தன் ஒரு பெண்ணுக்கு வந்து கொடை பிடிச்சிட்டு போகிறான். ஒரு கொடை பிடிச்சிட்டே போய் அவளையே பார்த்துட்டு ஊர் அந்த இந்த காலத்தில் இதெல்லாம் சகஜம், அந்த காலத்தில் அப்படி இல்லை. அப்படி ஒரு தன் மனைவிக்கு வந்து உலகமறியே கொடை பிடிச்சின்னு போக மாட்டான். இதெல்லாம் அந்த ஊர் ஜனங்கள்லாம் பார்த்துட்டா இதை எதாச்சும் பார்த்தா அவனை பார்க்கும்போது ஒரு சிரிப்பு வந்துடும், சிக்ஷா கல்லுன்னு சிரிச்சுட்டான். கொல்லுன்னு சிரித்தோடனே இவனுக்கு அது எதேச்சா பார்த்தா இந்த ஒரு சன்னியாசி எது என்னை பார்த்து ஏன் சிரிக்கிறான்னு கிட்டக்கு வந்து என்னை பார்த்து ஏன் சிரிச்சின்னு கேட்டான். இல்லை நேற்று உன்னோட தோல் வலிமையை பார்க்க உன்னோட திறமையை பார்க்கறதுக்கு அவ்வளோ பேர் கூடியிருந்தா, ஆனால் அப்பேற்பட்ட நீ நேற்றுக்கு எப்படி இருந்தா இன்றைக்கி இன்றைக்கி ஆலம்பரை பார்த்தா ஒரு பொம்மநாட்டிக்கு கொடை பிடிச்சின்னு போறியே அதை பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. உன்னே சொல்கிற உலகம் வந்து என்ன தோல் வலியை கண்டு மயங்கலாம், இவன் வந்து என்னோடய மனைவி, இவன் கண்ணழுக்கு நான் மயங்கியிருக்கேன், இவன் கண்ணழுக்கு நான் அடிமை சொல். உடனே சுவாமி ராமானுஜர் இதை காட்டில் ஒரு கண்ணழகு காட்டான்னு ஒத்துப்பேன், அதுக்கு ஒரு காலம் இருக்கான். என் இவ என் மனைவி பொண்ணாச்சு, இவ கண்ணழகுக்கு ஈடான ஒரு கண்ணழகு இருக்க முடியும், இருந்தால் என்ன பண்ண நான் உங்களுக்கு அடிமையாயிடுவேன்னு சொல்கிறேன். சரி நாளைக்கு வாணி நாளைக்கு தீர்த்த மாடிட்டவா அவனுக்கு காட்டுறேன்னு சொல்லி அவன் கொண்டு போய் பெரிய பெருமாள் சன்னியில் நிற்க வச்சு இந்த பாஷம் சொல்லி காட்டாரான். பெரியவாகி புடைப்படர்ந்து மிளிந்து செவரியோடி நீந்த பெரியவார் கண்கள் என்னை பேதமை செய்தனவே சொல்ல பாரு அப்படின்னு கண்ணை காட்டுறான். அப்படி பெருசாக இருக்குது, வளர்ந்துருக்கு, அப்புறம் வந்து பிரகாஷமாக மிளிர்ந்திருக்கு, செவரி ஓடி இருக்குது, இந்த கண்ணை பாரு, நீண்ட காது வரைக்கும் நீ இருக்க அந்த திருக்கண்களை பாருன்னு சொன்னோடனே
அந்த கண்ணை பார்த்து சொக்கி போய் நின்றுக்கிறான். ஆனால் காட்டுறவா காட்டுறோம், சுவாமி ராமானுஜரே ஆச்சாரியனே காட்டியிருக்கார் இல்லையா, அந்த காட்டி 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 கடைசி அவனுக்கு எத்தனை நின்னன்னே தெரில. காலம்பரம் போனவன் சாயந்தரம் வரைக்கும் நின்றுட்டே இருக்கான், யாரும் அவனை ஒன்றும் சொல்லலை. ராமானுஜரோட வந்து நின்னத்துண்டு அவனை ஒன்றும் சொல்லலை. சாயந்தரம் வந்து அவனை உலுக்கி போகலாமான்னு கேட்டாரான். உலுக்கி போகலாமு கேட்டோன்னே அவன் மெய் மறந்து அப்படியே வந்து அன்னைக்கு அந்த நிமிஷமே ராமானுஜருக்கு அடிமையாயிட்டான். வெளியில் வந்து கேட்டானா எத்தனை நாழி ஆச்சுன்னு கேட்டான். இன்னைக்கு கூட நாழி கேட்டான் வாசல்னு ஸ்ரீரங்கத்தில் உண்டு. காலம்பரம் போனவன் சாயந்தரம் வரைக்கும் நின்று நின்று இந்த பெருமாள் அழைப்பது அன்னிலேருந்து அவன் அடிமையாகி அவன் மனைவி பொன்னாச்சியும் பெருமாளுக்கு ராமானுஜருக்கு சிஷ்யன் ஆகிட்டான். ராமானுஜர் பிரதான சிஷ்யனாக ராமானுஜருக்கு பாடி கார்டாக ராமானுஜருக்கு பாதுகாப்புக்காக முன்னாடி ஒரு கத்தி எழுதிட்டு முன்னாடி பாதுகாவலனா முன்னாடி பரவழைக்க அவருக்கு தான் பிள்ளை உரங்கா வில்லிதாசன் பின்னாடி பேர் வந்தது. அப்பேற்பட்ட அந்த கண்ணழகை காமிச்சிருக்கார் ராமானுஜர் இந்த பாசம் சொல்லி அந்த தனுதாசனுக்கு அந்த கண்ணழகாட்ட தனுதாசன் அந்த கண்ணழகை வழங்கி கடைசி ராமானுஜருக்கே அடிமையாகி சிஷ்யனானான்னு ஒரு கதை உண்டு. இந்த கதை அப்போ கடைசி பஸ்ஸில் கொண்டல் வண்ணனே கோவலனாய் வெண்ணெய் உண்டவாயின் உள்ளம் கவர்ந்தானே அண்டர்கோ அணியரங்கன் என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றை காணாவே சார். கொண்டல் வண் கொண்டல் போல் மேகம் போல் அழகான கருமேகம் போல் கருணை மேகமுடையவர் கருணை மழையை பொழியக்கிடுவர். கோவலனாய் அவனே வந்து கிருஷ்ணா வந்து பல வீட்டில் வந்து வெண்ணெய் திருடி சாப்பிடும். கோவலனாய் வெண்ணெய் உண்டவாய் நீ கூட பெருமாள் சன்னியில் போனால் ஒரு மொச்ச வாசனை அடிக்கும்னு சொல்லுவான். ஆனால் பெருமாள் கொரட்டை விடுவாரா, அந்த கொரட்டை விடும் போதில் அதில் மொச்ச வாசனை வரும். ஆனால் பல ஊர் அது கிருஷ்ணாவில் பல இடத்துல போய் வெண்ணெய் திருடி பல வீட்டில் வெண்ணெய் திருடி அந்த வெண்ணெய் அந்த வாசனை இன்னும் இருக்கான் வாயில். கோவலனாய் வெண்ணெய் உண்டவாயின் என் உள்ளம் கவர்ந்தானே என் உள்ளத்தை கவர்ந்தேப்பா. அண்டர்கோன் அணியரங்கன் அண்டர்கோ தேவாதி தேவனாக இருக்கு. அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதனை கண்டேன் உன்னை பார்த்த அப்புறம் அமுதும் சார் ஆனால் திதிக்கிறது பார்க்க பார்க்க கண்ணு திதிக்கிற பொதுவாக பதார்த்தம் திதிப்பாக இருந்தால் சாப்பிட்டா நாக்கு தான் திதிக்கும். இங்கே பெருமாளை பார்த்தா பெருமாளோட நாம சொன்னால் நாக்கு திதிக்கிறது ஆனால் பெருமாளை பார்த்தா கண்ணே திதிக்கிறது. அமுதனை கண்ட கண்கள் தகட்டாத அழகு எவ்வளோ தடவை பார்த்தாலும் அழுப்பை பார்த்துட்டே இருக்குன்னு தோணும் ஸ்ரீரங்கநாதனை. அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்மே உன்னை பார்த்த கண்களால் மற்ற எதையும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிற ஒன்று பெருமாள் ஏற்றுட்டேன். நீ ஒன்று பார்க்க வேண்டாம் ஏன்னா அத்தனை துடிப்பு ஒரே இரும்பு காய்ச்சின இரும்பில் திடீர் ஒரு தண்ணியை விட்டால் அந்த தண்ணி போகிற இடமே தெரியும் அந்த ஜலம் போகிற இடமே தெரியும். அவன் தக தகன்னு பிரகாசமாக படுத்துங்கிற பெருமாளை பார்த்துட்டு அது காய்ச்சின இரும்பு போல் பெருமாள் இருக்கா இவர் ஜலம் ஜலத்தை அப்படியே உறிஞ்சிடும் அது மாதிரி பெருமாள் உறிஞ்சிட்டான். என்னை பார்த்த கண்களாக நீ எதுவும் பார்க்க வேண்டாம் சொல்லி அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றை காணாமல் சொல்லி பெருமாளை தன் திருமேனிலே சேர்த்துட்டாராம். அப்படியே பெருமாள் அவர் இப்படி திருப்பான உறிஞ்சு தன் திருமேனியில் சேர்த்துட்டாராம். அது திருமேனியோடு போய் கலந்துட்டான். வேறு எந்த ஆழ்வாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கல. ஆனால் எல்லா ஆழ்வாரும் வந்து சரீரத்தை விட்டு தான் பெருமாளை திருவடி அடையிறார். ஆனால் இங்கே வந்து பெருமாள் அந்த சரீரத்தோடையே பெருமாள் திருமேனிலே போய் கலந்தார். அதனால் தான் திருமேனி ஆனேனோ திருப்பானாளை போலேன்னு இந்த பாஷம் இந்த இடத்த சொல்கிறேன். அவன் திருமேனிலே கூட கலக்கிற பாக்கியம் வேறு யாருக்கு கிடைச்சிது, திருப்பான ஆழ்வாருக்கு தானே கிடைச்சிது, வேறு யாருக்கு கிடைக்கும். ஏன்னா அப்பேற்பட்ட உருக்கம் அப்படிப்பட்ட உருக்கமான பக்தி பெருமாளை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு இருந்தால் கூட அவருக்கு உள்ளே போய் பார்க்க முடியாதான ஒரு சிரமம் மேலே மேலே. அதுக்காக அது வந்து அவள் யாரையும் அவர் திட்டலை வெறுக்கலை. ஆனால் அவர் என்ன நினைச்சார், நம்மளுக்கு எவ்வளோ பிராப்தம் முடியல, இது பெருமாளோட தண்டனை. பொதுவாக சொல்கிற வழக்கம் உனக்கு நம்மளுக்கு கிடைக்கலன்னா இது நம்மளுக்கு பிராப்தம் இல்லைன்னு சொல்லிட்டு விலகி போயிடுவான், அதை பற்றி ரொம்ப யோசிக்க மாட்டான். ஆனால் இவர் அப்படி சொல்லலை, இருந்தாலும் அதுக்காக பக்தியை விடலை, பக்தி விடலை. பெருமாளை நான் உள்ளே போய் பார்க்காட்டேன்னு பெருமாள் நினச்சி உள்ளே பார்க்காத எல்லாரும் அந்த திருமேனியை பார்த்துன்னு வந்து அணிவிக்கும் போது இவரால் உள்ளே போய் அணிவிக்க முடியாமல் தவிச்சுன்னு இருக்கும்போது அந்த உருக்கம் அந்த பக்தி அவரை பார்க்கணும்னு ஒரு ஆசை ஒன்றி உள்ளே இருக்குது. அதோடு உருகின்றே இருந்தாலே அந்த உருக்கத்தினால அவருக்கு அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் உள்ளே போய் பெருமாள் பாதாதி கேசம் முழுக்க பாடியிருக்கேன். பெருமாளோட ஸ்ரீ ரங்கநாதோட பெரிய பெருமாளோட பாதாதி கேசத்தை திருப்பாதத்திலேருந்து ஆரம்பித்து திருமுடி பரியந்தம் அந்த பாசுரத்தை பாடி கடைசியில் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றை காணாவேன்னு சொல்ல அதே போல் நீ என்னை பார்த்தப்பறம் இந்த உலகத்தை நீ பார்க்க வேண்டாம், உன்னை பார்க்க தான் உன்னை பார்க்க நானும் துடிச்சுட்டேன்ப்பா, உன்னை என்னோடய சேர்த்துக்கிறேன், உன்னை விட்டு என்னாலேயுமே பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு பெருமாளை வந்து அப்படியே இருக்கும் தன் திருமேனியில் சேர்த்துட்டா அவர் திருமேனிலே போய் ஐக்கியமாயிட்டார். ஆழ்வார் ஐக்கியமாயிட்டார். அது மாதிரி ஐக்கியமானாலே இங்கே சொல்கிற அவன் மேனி யானேனோ திருப்பானாரே போல. அப்போ இப்போ திருப்பானவரை ஒருத்தர் தனி கிடையாது, திருப்பானவர் யார், ரங்கநாதன் மேனிலே திருமேனிலே இருக்கார். ரங்கநாதன் தன் மேனிலே சேர்த்துட்டார். அவன் மேனி யானான் இப்போ அவர் திருப்பானவர் மேனி என்னன்னு கேட்டார், ரங்கநாதோட மேனி தான், ரங்கநாதோட திருமேனி தான் திருப்பானோட திருமேனி. திருப்பானவர் அப்படியே தன் திருமேனியில் சேர்த்துட்டு ரெண்டு பேரும் இரண்டரை கலந்து திருப்பான அவரோடையே பெருமாள் நிற்கிற திருப்பான தன்னோட சேர்த்து அவரே திருப்பான தன்னை சேர்த்துட்டு அவர் மேனி ஆனேனோ திருப்பானாரை போலன்னு சொல்லி
அவனோட ரங்கநாதோட மேனியா திருப்பான் ஆழ்வார் போல நான் ஆனேனான்னு சொல்லி இந்த உருக்கத்தை சொல்ல, அப்பேற்பட்ட உருக்குவான பக்தி இல்லையே, பெருமாளை பார்க்கக்கூடிய துடிப்பு எனக்கு இல்லையே, உருக்குவான பக்தி இல்லையே, அப்படின் தான் இந்த திருக்கோவிலூரில் வந்து நான் வைத்த மாதிரிட்டு அப்படி நான் பக்தி பண்ணியிருக்கேனா, அப்படின் தான் இந்த ஊரில் இருக்கணும் அப்படின்னா இருக்கணும்னு சொல்ல, இதை கேண்டு சுவாமி ராமானுஜம் ரொம்ப பரம சந்தோஷப்பட்டார். ஏன்னா இந்த பெருமாளோட திருக்கண்களை காட்டி தனுதாசனை ஆட்கொண்டு பிள்ளைவிருங்க அவலிதாசராக்கி தன் சிஷ்யனாகின கதவும் எனக்கு நினைவு வந்தது. அதை அணுவிக்கூடிய அதை அப்படியே பார்த்து கேட்டு ஆனந்தப்பட்டு இது அணுவிக்கூடிய பாக்கியம் ஸ்ரீ ரங்கநாதர் கிருப்பையாலே கிடைச்சது. குருநாத அனுகம் ஸ்ரீ ராம குருநாத சீதாராமன் கிருப்பையால் கிடைச்சி குருநாத அனுகம் ஸ்ரீ ராமார்ப்பணம். ராமானுஜா ராமா ராமானுஜா ராமா ராமானுஜா ராமா ராமானுஜா ராமானுஜா ராமா ராமானுஜா ராமா ராமானுஜா ராமா ராமானுஜா.